நாங்கள் இன்றைக்கி வஞ்சர மீனுக்கான தொழிலை தான் கடலுக்குள்ளே போட்டு போயிருக்கோம். இன்றைக்கி எங்களுக்கு 100 மீன்களுக்கும் குறைவாக தான் சின்ன மீன்கள் கிடச்சிது. கிடைச்ச மீன்கள் எல்லாமே வரிப்பாறை, காணாங்கெழுதி, கிளிச்சல்னு சொல்லக்கூடிய நல்ல மீன்கள் தான். இப்போ நாங்கள் இருக்க இடத்தோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 20 அல்லது 25 மீட்டர் ஆழம் இருக்கும். கரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் அல்லது 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கடலுக்குள்ளே நாங்கள் இருக்கோம். இப்போ தூண்டில் எல்லாத்தையும் கடலுக்குள்ளே போட்டுருவோம். இப்போ போட்ட தூண்டிலில் ஏதாவது மீன்கள் கிடச்சிருக்கா அப்படின்ட்டு தூண்டிலில் போய் செக் பண்ணுவோம். எதுக்காகனா சப்போஸ் அதில் ஏதாவது மீன்கள் மாட்டி தூண்டில் சிக்கலாகாத அளவுக்கு அதை போய் செக் பண்ணுவோம். இப்போ தூண்டில் ஒரு மீன் ஒன்று கிடச்சிருக்கு, அதை நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள். எப்படி மேதை உள்ளே போகுதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளே போகுது பாருங்கள். நாங்கள் அதை வச்சு தான் மீன் மாட்டிருக்குன்னு கண்டுபிடிப்போம். இப்போ மெதவை எடுத்துட்டாரு, இப்போது தூண்டில் என்ன மீன் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். இது வஞ்சர மீனுக்கான தூண்டில், வஞ்சர மீனாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பார்க்கலாம் என்ன மீனாக இருக்குன்ட்டு. மீன் இப்போ பக்கத்தில் வந்துடுச்சு, என்ன மீன் பார்க்கலாம். அப்பா இது வஞ்சர மீன் சொல்கிறாரு, நான் ஊக்க எடுத்துகிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக இது வஞ்சர மீன் தான். அப்போது பாருங்கள், நாங்கள் இப்போ இதை பிடிச்சிட்டோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு சரியான சைஸ் மீன், ஒரு 4 அல்லது 5 கிலோ எடை இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு நீ நல்ல வேட்டம் தான் நினைக்கிறேன். இப்போ அந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம நல்லா க்ளோஸ்லேருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தூண்டில் அந்த அளவுக்கு உள்ளெல்லாம் முழுங்கலை, வெளி வாயிலே தான் தூண்டில் கொக்கி மாட்டிகிட்ருக்கு, தெரிஞ்சிங்களா? நல்லா வெளியிலே தான் மாட்டிகிட்ருக்கு. இப்போ அந்த முன்னாடி பற்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பற்கள் இருக்குது. இந்த மீனும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. திரும்பவும் தூண்டிலில் ஒரு மீன் ஒன்று கிடச்சிருக்கு. அது தூண்டிலில் இழுத்துட்டு போகுது, என்ன மீன் தெரியல. ஆனால் இப்போ தான் தூண்டிலில் வந்து அடிச்சுது. அது என்ன மீன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். இதுவும் வஞ்சிர மீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கலாம் என்ன மீன். வழக்கமாக இந்த வஞ்சர மீனுக்கான தூண்டில் பார்த்திங்கன்னா 2 தூண்டில் கொக்கிக்கு ஒரு மிதவு போடுவோம். ஒவ்வொரு தூண்டில் கொக்கிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 அல்லது 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மீனுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற தூண்டில் கொக்கியோட சைஸ் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் தூண்டில் கொக்கி தான் பயன்படுத்துவோம். அது வந்து கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான தூண்டில் கொக்கினால சரியான சைஸ், அந்த மீனுக்கு வாயில் போய் கரெக்டாக மாட்டுற அளவுக்கு சரியான சைஸ் அந்த 8ஆம் நம்பர் தான். இது வஞ்சர மீனுக்கான தூண்டில்னா வஞ்சர மீன் மட்டும்தான் கிடைக்கும்னு கிடையாது, இதில் பல வகையான மீன்கள் கிடைக்கும். எந்தெந்த வகையான பெரிய மீன்கள் இருக்கோ, சின்ன மீன்களை வேட்டையாடக்கூடிய மீன்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வழியில் கிராஸ் பண்ணும்போது இந்த தூண்டிலில் கண்டிப்பாக இறை எடுக்கும். ஆனால் வஞ்சர மீன் பார்த்திங்கன்னா மற்ற தூண்டிலை விட இந்த தூண்டிலில் தான் அதிக அளவில் கிடைக்கும். இப்போது தூண்டிலில் மீன் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு, அது என்ன மீன் தெரியல, இப்போ பார்க்கலாம் வாங்க. அது ஒரு சூற மீனுங்க, அங்கே பாருங்கள். இந்த மீனை இங்கிலீஷில் வந்து லிட்டில் டனி ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து இந்த மீனை ரத்தை சூற மீன் சொல்லுவோம். இந்த மீனோட உடம்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ரத்தம் இருக்கும். இந்த மீன் வந்து அதிக அளவு புரதச்சத்து நிறைஞ்ச மீன். இந்த மீனோட உடம்புலாம் ரத்தம் இருக்கிறதுனால இந்த மீனுக்கு ரத்த சூறைன்னு பேர் வச்சுருக்காங்க. தூண்டிலில் வந்து நான் உயிர் உள்ள சின்ன சீலா மீனை கோத்து போடுறேன், அது எப்படி அழகாக மேய்து பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீந்திட்டே இருக்கும்போது பெரிய மீன் வந்து அட்டாக் பண்ணுறோம். திரும்பவும் தூண்டிலில் ஒரு மீன் ஒன்று மாட்டிகிட்டு இருக்கு, அது என்ன மீன் தெரியல. இதுவாச்சும் வஞ்சிர மீனாக இருக்கான்னு பார்க்கலாம். இது வஞ்சிர மீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தூண்டில் இப்போ பக்கத்தில் வந்துடுச்சு, இப்போ என்ன மீன் பார்க்கலாம்.
கண்டிப்பாக வஞ்சிர மீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது ஒரு உருக்குட்டி மீன் சொல்லுவோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திமிங்கலத்துங்களில் ஒட்டிகிட்ருக்கோம். பெரிய மீன்கள், அதாவது மயில் கோலா மீன் அந்த மாதிரி, அதோட பெருசு பெருசாக இருக்கக்கூடிய திமிங்கலத்துங்களை ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ இந்த மீனை கடலில் விட்டுடலாம், இதை நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம் கரைக்கலாம். இந்த மீனை பிடிச்சாலே கடலில் விட்டுருவோம். அது அழகாக போயிடுச்சு பாருங்க. இன்னொரு தூண்டில் கொக்கிலையும் ஒரு மீன் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன மீன் தெரியல, இப்போ வந்துடும் பார்க்கலாம் என்ன மீன். மீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒரு வஞ்சிர மீன் தான், செத்து போய் வருது அங்கே பாருங்க. அது நல்லா பெரிய மீன். இந்த மீன் ஒரு 7 அல்லது 8 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா பெருசு. அது தூண்டில் மாட்டி ரொம்ப நேரம் ஆகிருக்கும் போல், அதனால் இறந்து போயிடுச்சு. இங்கே பாருங்க, எங்களுக்கு நீங்கள் சரியான வேடன்னு சொல்லலாம். ரெண்டு மீன்களை பிடிச்சிடும் கஷ்டப்பட்டு. இன்னொரு மீன் ஒன்று எங்கள் தூண்டியில் கிடச்சிருக்கு. அது என்ன மீன் தெரியல, தூண்டியில் நல்லா வேகமாக இழுக்குது. அது நிச்சயமாக வஞ்சிர மீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன மீனுன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலி கொக்கி தான் இருக்குது. அப்படின்னா ரெண்டு தூண்டில் கொக்கிலையும் வஞ்சிர மீன் அடிச்சிருக்கு. ஒரு தூண்டிலில் மட்டும் மீன் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு தூண்டிலில் மட்டும் மீன் இருக்குது. அது என்ன மீன் பார்க்கலாம். அது வஞ்சிர மீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன மீனுன்ட்டு. ஆமாங்க, அது வஞ்சிர மீன் தான். அங்கே பாருங்க, அது ரொம்ப வேகமாக ஓடுது. உயிரோடு இருக்க மீன் நல்லா ஃபாஸ்ட்டாக. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. நாங்கள் அந்த மீன் இப்போ பிடிச்சிட்டோம். இப்போ அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம் இன்னொரு நேரத்தில். இங்கே பாருங்க, இதுவும் சரியான சைஸ் தான். ஒரு 4 அல்லது 5 கிலோ எடை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வஞ்சிர மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அதிக அளவில் கிடைக்கும். எல்லா காலங்கள்லேயும், அதாவது எல்லா மாதமும் அதிக அளவில் மீன்கள் கிடைச்சிடாது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிடைக்கும். அந்த மாதம் பார்த்திங்கன்னா தண்ணீர் தெளிவாக இருக்கிறதுனால மீன்கள்லாம் ரொம்ப கரை பகுதிக்கு வந்துடும். மற்ற மாதங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு மீன்கள் கிடைக்காது. 1-2 கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் வந்து அதிக அளவில் விலை போகும். என்ன காரணம்னா, இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா புத்தாண்டு, பொங்கல்னு சொல்லி அதிக அளவு லீவ் வரும். கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அதிக அளவு விடுமுறை இருக்கும். அதனால் மீன்கள் வந்து நல்ல விலை போகும். இந்த வஞ்சிர மீன் எப்போ விலை குறைவாக போகும்னா புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க, அக்டோபர் மாதம். அந்த மாதத்தில் வந்து மீன்கள் அந்தளவுக்கு விலை போகாது. நிறைய பேர் வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மீன் ரொம்ப ரொம்ப விலை குறைவாக போகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செலவு ரொம்ப குறைவு தான். ஆனால் 3 வஞ்சிர மீன் கிடச்சிருக்கு. நாங்கள் ஆழ்கடலுக்கும் போகல, கரை பகுதியில் தான் தூண்டில் போட்டோம். ஆனால் 3 வஞ்சிர மீன் கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி எங்களுக்கு நல்ல வேடன்னு சொல்லலாம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் கரை பகுதிக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த 3 வஞ்சிர மீனும் சேர்ந்து சுமார் ஒரு 10,000 ரூபாய்க்கு விலை போகும். இன்றைக்கி எங்களுக்கு நல்ல வேடன்னு சொல்லலாம். இதை விட இன்னும் சிறப்பான வீடியோவோட திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.